ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மனிதனோட வாழ்க்கையில் வந்து சாப்பாடு இல்லாமல் விரதம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு இல்லாமல் கூட நம்ம இருந்துடுறோம். சில பேர் வந்து ஏதோ ஒன்று ட்ரெஸ்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் எல்லாருக்குமே அத்தியாவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி ஏழுமலையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் சரி, ரொம்ப ஆண்டியாக இருக்கக்கூடிய பழனியில் இருக்கக்கூடிய முருகனுக்கும் சரி, எங்கே இருந்தாலும் ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவை. அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பணம். பணம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. நம்மளுடைய தேவைகளுக்கு பணம் இல்லைன்னா திருப்பதி கூட போக முடியாது. நம்ம வந்து ரொம்ப பக்தி பெருமாள் வந்து நான் நினச்ச இடத்துல வரணுன்னா, அது அந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்த இடத்துல ஒருத்தர் தபஸ் பண்ணால் பெருமாள் அங்கே வந்து நிற்பார். இன்றைக்கெல்லாம் நம்ம தபஸ் பண்ணுறதுக்கு இடமும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு தபஸ் எங்கேயாவது போய் பண்ணலான்னா கூட இன்றைக்கி அதுக்கான சௌகரியங்கள் எல்லாமும் இல்லை. ஸோ அன்றைக்கி இருந்த காலங்கள் வேறு. பட் திருப்பதி ஏழுமலையானுமே தன்னுடைய கல்யாணத்துக்காக அவர் கடன் வாங்கி குபேரன்கிட்ட கல்யாணம் பண்ணிட்டு இன்றைக்கி வரைக்கும் அந்த வட்டியவே கட்டின்னு இருக்கார். அசல் அவரால் கட்ட முடியலங்கிற ஒரு புராண கதையை நம்மளும் படிக்கிறோம். ஸோ பணம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியுமான்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பணம் இல்லைன்னா இந்த சமுதாயம் நம்மளை மதிக்காது. ஏன் ஒரு அப்பா வந்து பணம் இல்லைன்னா இன்றைக்கி பையன் மதிக்கிறான்னா இல்லை, நீ என்ன பெருசாக சேர்த்து வச்சுட்ட அப்படின்னு கேட்கக்கூடிய பசங்க இருக்குது. அண்ட் அப்பா அம்மா நல்ல வசதியாக இருந்தால் பையன் வந்து சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு தெரியல அப்படிங்கிற, நீ என்ன சம்பாதிச்ச, நான் சம்பாதிச்ச காசு தானே, உனக்கு வந்து சும்மா செலவு கொடுத்தா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உறவுகளுக்குள்ளே எவ்வளோ பிளவுகளை ஏற்படுத்துது, உறவுகளுக்குள்ளே நிறைய கசப்புகளை ஏற்படுத்துது, உறவுகளே வந்து இல்லாமலும் போய்விடுது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த பணம் வந்து இல்லைனாலும் நமக்கு கஷ்டம், அதிகமாக இருந்தாலும் கஷ்டம். ஏன்னா அதிகமாக பணம் இருக்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா பயத்துலேயே இருப்பாங்க. இந்த பணத்தை நான் எப்படி காப்பாற்றுறது, இவ்வளோ பணத்தை நான் என்ன பண்ணுவேன், அடுத்த தலைமுறைகள் அதை ஒழுங்காக செலவு பண்ணுவாங்களா. ஸோ வாழற காலத்தில் அதிகமாக பணம் இருந்தால் கூட அதை பயந்து பயந்து செத்து போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அண்ட் என்னோடய வாழ்க்கையில் என் அனுபவத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு ஆண்டி பண்டாரம் அவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி, அவங்க வந்து பணத்துக்காக இருக்க மாட்டாங்க பட் அவங்களும் சாப்பிட்ணும் இல்லையா. ஸோ ஏதோ ஒன்று அந்த ஒரு நாளைக்கு எனக்கு 1 ரூபா கிடச்சா கூட போதும் அப்படின்னு இருந்தவங்க இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அதிக பணம், ஐயோ இந்த பணத்தை நான் எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த இது வந்து எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குமா இந்த பணம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தேவைப்படுது. இதில் நடுத்தர வர்க்கம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அன்றாடம் வேலைக்கு போனால் தான் காசு, நாளைக்கு என் பசங்களை நான் எப்படி படிக்க வைப்பேன், படிப்பு வந்து எவ்வளோ இன்றைக்கி வந்து ஒரு காஸ்ட்லி ஒரு விஷயமாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தனம் வருவதற்கு நம்ம என்ன பண்ணலாம். நம்ம வந்து ஐஸ்வர்யம், ரொம்ப பெரிய ஒரு முகேஷ் அம்பானி மாதிரி நம்ம ஆகணும் அப்படிங்கிறதுல, பட் நம்மளுடைய தேவைகளுக்கு நம்ம கடன் வாங்காமல் ஒரு குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, பொம்பளை பசங்களை நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கையை வாழணும், இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் ஆசை தானே. ஸோ இதற்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்திங்கிறதெல்லாம் எதுவும் தனியாக கிடையாது. ஸோ நம்ம கர்மாக்கு ஏற்றாற் போல் நம்ம வாழ்க்கையில் உழைக்கணும். அந்த உழைப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து சில பேருக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் போயிடும். பணத்தை கொண்டு வருவாங்க, வீட்டில் வைப்பாங்க, செல்வம் காணாமல் போயிடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, பெண்கள் வீட்டில் அழாமல் இருங்க. பெண்கள் எப்போ வீட்டில் அழறீங்களோ உங்கள் தனம் அப்படியே போயிடும். ஸோ பெண்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி மாதிரி, நீங்கள் வீட்டில் லக்ஷ்மியை வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் எதுக்கு நீங்கள் லக்ஷ்மிக்காக பூஜை பண்ணணும் இல்லையா. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, பணம் வரும் சேப்போம் எல்லாம், பட் நிறைய லேடிஸ் பண்ணுற தப்பு, கணவரோட சண்டை போட்டுட்டு உட்காந்து அழுறது, மாமியாரோட சண்டை போட்டுட்டு உட்காந்து அழுறது, இல்லைன்னா கணவர்கிட்ட உங்கள் அக்கா இப்படி சொன்னாங்க, உங்கள் தம்பி இப்படி சொன்னாங்க, ஏதாவது ஒரு டாபிக் அவங்களுக்கு கிடைக்கும் அழகிறதுக்கு. அழுகையை ஃபஸ்ட்டு குடும்பத்தில் நிறுத்துனீங்கன்னாவே மகாலட்சுமி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் உட்காந்துருவாங்க, வாசம் பண்ணுவாங்க. உட்கார்ந்துருக்கிற மகாலட்சுமியை அனுப்புறது எது அப்படின்னு கேட்டால் உங்களுடைய அழுகை தான். எவ்வளோ அழுறீங்களோ அவ்வளோ தரித்திரம் வீட்டில். ஸோ கண்டிப்பாக ஒரு பணம் வருவதற்கு நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் தங்குவதற்கான வழியை பாருங்கள். அந்த வழி என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் உட்காந்து கண்ணீர் வடிக்காதீங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், சீதை வந்து லங்கையில் இருந்தாங்க. சீதை யார், மகாலட்சுமி, பூமி மாதா.
அந்த சீதை கண்ணீர் வடித்ததுனால அந்த கண்ணீர் வடித்த பூமி இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீலங்கா முன்னுக்கு வரவே இல்லை. என்ன இல்லை அந்த இடத்துல ரிசோர்ஸஸ் நிறையா இருக்குது, பட் அவங்களால வந்து ஒரு உலக அளவில் கம்பீட் பண்ண முடியுமான ஒரு சின்ன இடம். பெண்கள் கண்ணீர் வடித்த இடங்கள் எதுவுமே ஐஸ்வர்யம் தங்காது, அந்த இடத்துல சந்தோஷம் இருக்காது, அந்த இடத்துல எதுவுமே நீங்கள் வந்து வரணும்னு ஆசைப்பட்டாலும் வராது. அதனால் ஃபஸ்ட்டு அழறத வந்து நிறுத்துங்க. அடுத்தது ரெண்டாவது, ஒரு தனம் தங்கணும் என் வீட்டில் வந்து எப்போவுமே ஐஸ்வர்யம் இருக்கணும்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்கள் வீட்டிலேருந்து எந்த பொருளையும் வெளியில் கொடுக்காதீங்க. உப்பு, தயிர், பால் இது போன்ற வஸ்துக்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. எங்கள் அக்கா வீடு தான், என் மாமா வீடு தான், மச்சான் வீடு தான் எடுத்த மாதிரி இருக்கும். படிகை தாண்டி அந்த நிலக்கால் தாண்டி எந்த பொருளும் வெளியில் போனாலுமே உங்கள் வீட்டு ஐஸ்வர்யம் போன மாதிரி தான். ஸோ இதை வந்து நீங்கள் நினைவு கொண்டு இதை வந்து பண்ணாதீங்க. இந்த தனம் தங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக லக்ஷ்மி குபேரனை வணங்குவது ரொம்ப விசேஷம், அதுவும் வியாழக்கிழமைகளில். கார்த்திகை மாதம் வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு டைம் அப்படின்னு சொன்னால், கார்த்திகை மாதம் வியாழக்கிழமை குபேரனுக்கு வந்து விளக்கேற்றி சாயந்தரம் வேளையில் குபேரனுக்கு விளக்கேற்றி குபேர பூஜை வந்து வியாழக்கிழமையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அண்ட் பொதுவாகவே வியாழக்கிழமை சாயந்தரத்தில் குபேரனை வந்து வணங்கி குபேர ஸ்லோகம் இருக்குது, அந்த ஸ்லோகங்கள் சொல்லி குபேர பூஜை பண்ணலாம். மகாலட்சுமி ஸ்லோகங்கள் ஒரு அஷ்டோத்திரம் படிக்கிறது, இல்லை மகாலட்சுமியோடைய அந்த மூல மந்திரம் அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் சொல்லணும். காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே அது சுக்கரஹோரை. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த தனம் தங்கிறதுக்கும் பணம் வருவதற்கும் இறைவன் வந்து வழி காமிப்பார். நீங்கள் வேலைக்கே போகாமல் முயற்சியே எடுக்காமல் சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் குபேர பூஜை பண்ணுறேன் இல்லை மகாலட்சுமிக்கு ஸ்லோகம் சொல்கிறேன்னா கண்டிப்பாக பணம் வராது. அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை நான் சொல்கிறது. ஸோ நான் வந்து உங்களுக்கு மூட நம்பிக்கையை சொல்லித்தரல. ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது எனக்கு வந்து, ஏன்னா குழந்தை வந்து தவழும் போது அது எந்திரிக்க ட்ரை பண்ணும், அப்போ டபக்குன்னு விழுந்துடும். நம்ம கொடுத்து சப்போர்ட் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் உங்களுடைய முயற்சிகளுக்கும் உங்களோட நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸுக்கும் இறைவனினுடைய அருள் வருவதற்கு தான் இந்த பூஜை முறைகள்லாம் நம்ம பரிகாரமாக சொல்கிறோமே தவிர, நீங்கள் வேலைக்கே போகாதீங்க, நீங்கள் வீட்டில் உட்காருங்க, இந்த பூஜை பண்ணுங்கள், காசு தானாக வரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மூட நம்பிக்கை. அது வந்து கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேன். உங்களுடைய முயற்சியில், உங்கள் முயற்சியில் எதுவுமே எனக்கு எஃபர்ட்ஸ் எடுத்து நடக்கலைன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் பரிகாரம் எல்லாமே. அதனால் நான் சொன்ன மாதிரி பூஜைகள் எல்லாம் வந்து ரெண்டாவதாக வச்சுக்கோங்க. வீட்டில் பெண்கள் வந்து அழாமல் இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த இடங்களில் கண்டிப்பாக இறைவன் இருப்பார். அதனால் நீங்கள் வந்து ஒரு பாட்டு கூட இருக்குது, தெய்வம் இருப்பது எங்கே அப்படின்னு சொல்லி. ஸோ தெய்வம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல நம்ம வந்து கொண்டாடுறோமோ அந்த இடத்துல தெய்வம் இருக்கும். இஸ்கான்லாம் பாருங்கள், ஹரே கிருஷ்ணாலாம் அவங்க ஜாலியாக வந்து கையை தூக்கிட்டு கிருஷ்ணர் மேலே பக்தியாக பாடல் பாடுவாங்க. ஸோ கலிகாலத்தில் வந்து நம்ம இறைவனை கூப்பிடணும், இறைவனை கொண்டாடணும்னா அது வந்து பஜனை மூலமாகவும் பக்தி மூலமாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பரிகாரங்கள் எல்லாமே நம்ம செய்கிறோம், இதற்கு பலன்கள் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்மாவுக்கு ஏற்றாற் போல தான் பலன்கள் கிடைக்கும். பரிகாரம் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலையில் முயற்சி செய்யுங்க. அண்ட் குறிப்பாக பெண்கள் வீட்டில் அழாமல் இருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஐஸ்வர்யம் உங்கள் கூடவே தங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீகம் பரிகாரம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.